அன்பு மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் தமிழில் நாம் வாழ்த்தலாம் வாங்க என்ற பாடத்தை அறிந்து கொள்ள இருக்கிறோம். இங்க பாருங்க, இது யாரே? அஜ்மல். இது யாரே? பர்வீன். பர்வீன் என்பவள் அக்கா, அஜ்மல் என்பவன் பர்வீனுடைய தம்பி. இருவருமே படித்துக் கொண்டிருக்கிறனர். ஒரு நாள் பர்வீன் என்பவள் அழகாக வீட்டில் அமர்ந்து படம் வரைந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அஜ்மல் என்பவன் ஓடி ஓடி வந்தான். அக்கா ஏதோ படம் வரைகிறாரே என்று அக்காவிடம் வந்து பார்த்தான். வந்து பார்த்தால் படம் வரைந்து கொண்டிருக்கிறான். அக்கா, நீங்கள் வரையும் மயில் படம் அழகாக இருக்கிறது அக்கா என்று அஜ்மல் கூறினார். ஆமாம் அஜ்மல், உனக்கு படத்திற்கு வண்ணம் தீட்டுவது மிகவும் பிடிக்கும் தானே? நான் படம் வரைகிறேன், நான் வரைந்த படத்திற்கு நீ வண்ணம் தீட்டுகிறாயா என்று அஜ்மலிடம் பர்வீன் கூறினார். அதற்கு அஜ்மலும் ஆ, வண்ணம் தீட்டுகிறேன் என்று அமர்ந்தான். ஆனால் பர்வீன் என்பவள் அஜ்மலிடம், அஜ்மல், நான் வரைந்த இந்த மயில் படத்திற்கு வண்ணம் தீட்டும் போது இந்த இறகை நடுவில் வண்ணம் தீட்டாமல் சுட்டி உள்ள இடங்களில் மட்டும் வண்ணம் தீட்டு, இந்த வட்ட வட்டமா இருக்கக்கூடிய இடங்களை எதுவும் வண்ணம் தீட்டாதே என்று கூறினார். அப்பொழுது அஜ்மல் கேட்டான், அக்கா அங்க மட்டும் ஏன் வண்ணம் தீட்ட வேண்டாம் என்று கூறுகிறீர்கள் என்று அஜ்மல் கேட்டான். அதற்கு அங்கே ஆங்கில மாதங்கள் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் என்று 12 மாதங்களை அந்த வட்டமிடப்பட்டுள்ள இடத்தில் எழுத வேண்டும் என்று பர்வீன் அஜ்மலிடம் கூறினார். அதற்கு அஜ்மல், அக்கா இது என்ன நாள் காட்டியா அக்கா? ஆமாம், கேலண்டர் என்று சொல்கிறோம் அல்லவா அக்கா, இது என்ன நாள் காட்டியா நீங்கள் ஜனவரி பிப்ரவரிலாம் எழுத போறீங்க என்று அஜ்மல் கேட்டான். அதற்கு அந்த பர்வீன், அஜ்மல் இதை நாள் காட்டி அல்ல, நினைவூட்டி என்று கூறினார். அதற்கு அக்கா எனக்கு புரியும்படி சொல்லுங்க அக்கா, நீங்க நினைவூட்டி என்று சொல்கிறீர்கள், நினைவூட்டினா என்னக்கா என்று மீண்டும் அஜ்மல் பர்வீனிடம் கேட்டான். அதற்கு இப்பொழுது பர்வீன் என்பவள் தெளிவாக கூறினார், தம்பி அஜ்மல், அதாவது நான் இங்கே இந்த மயில் படத்தின் இறகுகளில் 12 மாதங்களையும் எழுதியிருக்கிறேன். இந்த 12 மாதங்களையும் எழுதி நான் எடுத்து சென்று பள்ளியில் ஆசிரியரிடம் இந்த மயில் படத்தை தருவேன். அவர் என்ன செய்வார்? ஆசிரியர் ஒவ்வொரு மாதமும் பிறந்த மாணவர்களின் குழந்தைகளின் பெயர்களை வரிசையாக ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் என்று ஒவ்வொரு மாதங்களிலும் எழுதுவார். அப்படி எழுதி அவர்களுக்கு சரியான மாதத்தில் பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறுவதற்காகத்தான் நான் இந்த நினைவூட்டியை உருவாக்கியிருக்கிறேன் என்று பர்வீன் அஜ்மலிடம் கூறினார். அப்பொழுது ஆ, நன்றாக இருக்கிறதே, எல்லோரையுமே வாழ்த்தலாம். ஆமாம், யாரையுமே மறக்காம இந்த நினைவூட்டிய பள்ளியினுடைய வகுப்பறையில் நாம் மாட்டியிருந்தால் அந்த நினைவூட்டியை கொண்டு ஜனவரி மாதத்தில் பிறந்த குழந்தைகள் யார் யார், பிப்ரவரி மாதத்தில் பிறந்த குழந்தைகள் யார் யார் என்று ஒவ்வொரு மாதங்களும் சரியாக தெரிந்து, அந்த ஒவ்வொரு மாதங்களை தெரிந்து கொள்வது மட்டுமில்லாமல் அவர்களுடைய பெயர்களை அங்கே எழுதுவதன் மூலமாக ஒவ்வொருவரையும் நாம் தவறாமல் வாழ்த்த முடியும். அவ்வாறு வாழ்த்தும் போதே அவர்களும் குழந்தைகளால் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று பர்வீன் அஜ்மலிடம் கூறினார். அதில் உடனே அஜ்மல், அக்கா அப்ப எனக்கு ஒரு நாள் காட்டி வேண்டும் அக்கா, நானும் பள்ளியில் ஆசிரியரிடம் எடுத்து சென்று கொடுக்க இருக்கிறேன், எனக்கும் ஒரு நாள் காட்டி வேண்டும். நாள் காட்டியா? எனக்கும் ஒரு நினைவூட்டி வேண்டும் என்று அஜ்மல் பர்வீனிடம் கூறினார். சரி தம்பி அஜ்மல், நாம் இருவருமே அழகான ஒரு நினைவூட்டியை உருவாக்குவோம் என்று இருவருமே உருவாக்குகின்றனர். அன்பு குழந்தைகளே, நீங்கள் கூட இது போன்று அழகான நினைவூட்டியை உருவாக்கலாம். நினைவூட்டியை உருவாக்கி 12 மாதங்களுடைய பெயர்களும் இங்கே எழுதப்பட்டு வகுப்பறையில் ஆசிரியரிடம் எடுத்து நீங்கள் தரலாம். அப்போ அவரு தரும்போது அவர்கள் பிறந்த ஒவ்வொரு மாதங்களிலும் பெயர்களை எழுதி, அந்த குழந்தைகள் எந்தெந்த மாதத்தில் பிறந்தார்களோ அந்தந்த மாதங்களில் அவர்களுடைய பெயர்களை எழுதி வைத்தார்கள். அவர்கள் அந்த மாதம் வரும்போது தவறாமல் அந்த குழந்தைகளை வாழ்த்த முடியும். நீங்களும் நினைவூட்டியை உருவாக்குங்கள். நன்றி.